بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أنبيكوريا إسلامية சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ரமலானுடைய முதலாவது நோன்பை நாங்கள் நோற்றுவிட்டு இன்றைய முதலாவது உரைக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமலானை பற்றி சொல்லுகின்ற போது நமக்கு கடமையாக்கப்பட்ட நோக்கத்தை சொல்லுகின்றான். லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக என்று குறிப்பிடுகின்றான். இறையச்சம் உள்ளவர்களாக நாம் மாறினால்தான் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஏனைய சட்டங்களை எடுத்து நடப்பது முடியுமானதாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹு தஆலா திருமறையினுடைய ஆரம்பத்திலே கூறுகின்றான். சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இந்த வேதத்தை பற்றி அவன் அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாப் என்று தொடங்குகின்ற அந்த சந்தர்ப்பத்தில், இந்த வேதம் இதிலே சந்தேகமில்லை, ஹுதல்லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு அது வழிகாட்டும் என்று கூறுகின்றான். அப்போ அல் குர்ஆன் வழிகாட்டுவதென்பது இறையச்சம் உள்ளவர்களுக்குத்தான். குர்ஆனை எல்லோரும் படிக்கலாம், ஆனால் அதன்படி வாழ மாட்டார்கள். நிறைய பேர் குர்ஆனை படித்த நுண்முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இஸ்லாத்தின் எந்த ஒரு சட்டத்தையும் எடுத்து நடப்பவர்கள் அல்ல. அதே மாதிரி முஸ்லிம்களிலே இஸ்லாத்தை படித்த பெரும் கல்விமான்கள் இருக்கிறார்கள், ஹதீஸ்களை படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், பெரும் கலாநிதிகள் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வருவதை நாம் காண்பது குறைவாக இருக்கும். ஏனென்றால் இறையச்சம் என்பதுதான் ஒரு மனிதனிலே குர்ஆனுடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பதற்கு அடிப்படை காரணியாக அமையும். அதனால்தான் அல்லாஹு தஆலா இறையச்சத்தை உண்டாக்குவதற்கான வழிவகைகளை அல் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனினுடைய சட்டங்களை பற்றி பேசுவதற்கு முந்தி இணை வைத்தல் என்ற ஒரு விடயத்தை பேசியதோடு, அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய உள்ளத்திலே இறைவனுடைய அச்சம் பெறுகின்ற விடயங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். மக்காவிலே தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முந்திய 11 கால வருடம், நபி பட்டம் கிடைத்ததிலிருந்து சுமார் 11 வருட காலம் அல்லாஹு தஆலா இறையச்சத்தோடு சம்பந்தப்படுத்திய விடயங்களையே இறக்கிக் கொண்டிருந்தான். அதிலே முதலாவதாக அல்லாஹு தஆலா மறுமையை பற்றிய சிந்தனையை முன்வைக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதன் பின் அந்த சமுதாயத்திற்கு முன்னிலையிலே முதலாவது வந்து நின்று அந்த மக்களை அங்கே ஒன்று சேர்த்து தன் குடும்பத்தாரை, கோத்திரத்தை, தன் பிள்ளையை மற்றும் உறவினர்களை எல்லாம் அங்கே அழைத்து அவர்களுக்கு சொன்ன விடயம் அதைத்தான்.
உங்களுக்கு பயங்கரமான நாள் ஒன்று காத்திருக்கிறது. மறுமை நாள் என்ற அந்த நாளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மறுமை நாள் என்கிற அந்த ஒரு நாள் ஒன்று இருக்கிறது என்று அந்த நாளை பற்றி ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள். ஏனென்றால் அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை அற்று வாழ்ந்தார்கள். அதனால் அவர்களுடைய மனம் போன போக்கில் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அவர்கள் நினைத்ததை மார்க்கமாக எடுத்து சென்று நடந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளை பற்றி அங்கே சொன்னார்கள். அதை சொல்லுகின்ற போது தனிப்பட்ட முறையிலே விழித்து சொன்னார்கள், கூட்டாக சொன்னார்கள், கோத்திரத்தை அழைத்து சொன்னார்கள். தனது மகள் பாத்திமாவை நோக்கி குறிப்பாக சொன்னார்கள், பாத்திமா அங்கிரி நஃப்ஸக்கி மினன்னார், உன்னை நீ நரகத்திலிருந்து காப்பாற்றிக்கொள் என்று சொன்னார்கள். அங்கிரி நஃப்ஸக்கி மினன்னார், நரகத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள் என்று சொன்னார்கள். லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, உன்னை விட்டும் அல்லாஹ்வுடைய தண்டனையை நான் அதை அந்த தண்டனையிலிருந்து உன்னை நான் காப்பாற்ற முடியாது என்கிற ஒரு கருத்தை அங்கே முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடியதிலிருந்து உனக்கு நான் எந்த பிரயோசனமும் அளிக்க முடியாது. அதாவது அவனிடமிருந்து ஏதாவது வந்து விட்டால் அதை உன்னை விட்டும் நான் காப்பாற்ற முடியாது. சலிமிம்மாலி மாஷித்தி, என்னுடைய சொத்திலிருந்து நீ விரும்பியதை கேட்டுக்கொள், என் சொத்திலிருந்து விரும்பியதை நீ கேட்டுக்கொள், ஆனால் நான் மறுமையிலே நீ உன்னை தான் நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நான் உன்னை காப்பாற்ற முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளை பற்றி அங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹு தஆலா திருமறையினுடைய ஆரம்பத்திலே அலிப் லாம் மீம் சூரத்திலே ஹுதல்லில் முத்தகீன், இரையச்சம் உள்ளவர்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் யார் என்பதை பற்றியும் சொல்கிறான். அல்லதீன யூமினூன பில் கைப், மறைவானதை அவர்கள் நம்புவார்கள், மறைவானதை நம்புவார்கள், அல்லாவை நம்புவார்கள் என்கிறான், ரசூல்மார்களை நம்புவார்கள் என்றான், வேதங்களை நம்புவார்கள் என்றான், குறிப்பாக மறைவானதையும் நம்புவார்கள். வபில் ஆகிரத்திஹும் யூகினூன், மறுமை நாளையிலே உறுதி உள்ளவர்களாக இருப்பார்கள். மறைவானதை நம்புவார்கள், மறுமை நாளையிலும் உறுதி உள்ளவர்களாக இருப்பார்கள். மறுமையை பற்றிய நம்பிக்கை வந்தால்தான் மனிதன் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவான், அவனுடைய வேதத்தில் சொல்லப்பட்டதற்கு கட்டுப்படுவான், குர்ஆனுடைய சட்டங்களை எடுத்து நடப்பான். அதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அடிக்கடி 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 ஒவ்வொரு சூரத்திலும் திரும்ப 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 மறுமையை பற்றியே சொல்லுகின்றான். அன்பிற்குரிய சகோதரி, இன்று எங்களுடைய ஊரிலே எல்லா வகையான பாவங்களும் தலை விரித்தாடுகிறது, நமது நாட்டிலே தலை விரித்தாடுகிறது. உலகிலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் யாரை எடுத்தாலும் அவர்கள் பெரும்பான்மையான சமுதாயம் பாவத்திலே இருக்கிறார்கள். ஏன், என்ன காரணம்? பாவத்திலே அவர்கள் மூழ்கியிருப்பதற்கான ஒரே ஒரு காரணம், அவர்கள் மறுமையை பற்றி அச்சமில்லை. மறுமையை பற்றி அச்சம் இல்லாததன் காரணம் மறுமையை பற்றிய நம்பிக்கை இல்லை. எனவேதான் எங்களுடைய சமுதாயத்திலே மறுமையை பற்றிய விழிப்புணர்வு அதிகம் வர வேண்டி இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறுகிறான், அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், ஒருவருக்கொருவர் நீங்கள் போட்டி போட்டுக் கொள்வது, அதிகமாக ஒருவரை விட ஒருவர் அதிகமாக சம்பாதித்துக் கொள்ளணும் என்பது உங்களை பராக்காக்கி விட்டது. எதுவரை? கபரு வரை நீங்கள் வந்து சேரும் வரை, கபரை நீங்கள் தரிசிக்கும் வரை உங்களை இந்த உலகத்திலே ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு சம்பாதிப்பது அது உங்களை பராக்காக்கி விட்டது. கல்லா சௌபத் அலமூன், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சும்ம கல்லா சௌபத் அலமூன், பின்னரும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கல்லா லௌ தஅலமூன இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம், உறுதியான அறிவாக நீங்கள் அறிந்து கொண்டால் நரகத்தை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் உண்மையான அறிவு. நம்முடைய தொண்டை குலுக்கி உயிர் வருகின்ற போது எங்களுக்கு காட்டப்படும். அந்த வேளையில் நமக்கு ஞானம் பிறக்கும். அதுவரை உங்களை இந்த உலகம் பராக்காக்கி விட்டது. உலகத்திலே நீங்கள் மூழ்கி கிடக்கிறீர்கள்.
அவரை விட நான் முந்த வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொண்டு உலகத்திலே மூழ்கி போகின்றீர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், எதுவரை தெரியுமா? மன்னரை வரையும் தான். அதற்கு பின் நீங்கள் உண்மையை விளங்கிக் கொள்வீர்கள். உண்மையான ஞானம் அப்போதுதான் உங்களுக்கு பிறக்கும். இப்போது உங்களுக்கு பிறக்குதல்ல. இப்போது நீங்கள் கண்ணுக்கு தெரிந்ததையே நம்பி நம்பி அதிலேயே மூழ்கி கிடக்கிறீர்கள். உண்மையான ஞானம் பிறக்கும், அந்த வேளையில் நீங்கள் சொல்வீர்கள். அதை வேறு இடத்தில் சொல்கிறான், கொஞ்ச நேரம் நீ என்னை பின்பற்றி என்னை தாமதப்படுத்தினால். அடியான் அப்போது கேட்கிறான், சக்ராத்திலே தொண்டைக்கு உயிர் வந்துவிட்டது, அவனுடைய உயிர் பிரிய போகின்றது. அந்த நேரத்திலே அவன் கண்டுவிட்டான், உண்மையான ஞானம் பிறந்து விட்டது, அறிவு தெளிவாகிவிட்டது, படைத்தவன் காட்டிவிட்டான். அப்போது அவன் சொல்வான், அந்த நேரத்தினுடைய அறிவுக்கு அல்லாஹ் கூறுகின்ற வார்த்தை, அல்மல் யகீன், உறுதியான அறிவு. உறுதியான அறிவு எப்படியான அறிவு? அதை மீண்டும் சொல்கிறான், கண்ணால் பார்ப்பென்ற அறிவாக நீங்கள் அதை நம்புவீர்கள், காண்பீர்கள். இப்போது உங்களுக்கு சொல்லப்படுகிறது, அதை ஏதோ காதால் கேட்டு அந்த அறிவிலே நீங்கள் நம்பாமல் போகிறீர்கள். ஆனால் தொண்டை குலுக்கி உயிர் வருகின்ற போது உங்களுடைய நம்பிக்கை அது நரகத்தை காண்கின்ற அறிவு. கண்ணால் பார்ப்பதால் வருகின்ற உறுதியான ஒரு உறுதிப்பாடு. அந்த வேளையில் அந்த மனிதன் சொல்வான், என்னை கொஞ்ச நேரம் நீ என்னை தாமதப்படுத்தினால் நான் எல்லாத்தையும் தர்மம் செய்திடுவேன், தர்மம் செய்ய போறேன் என்பான். எந்த நேரத்தில்? தொண்டை குழிக்கு உயிர் வருகின்ற போதுதான் அவனுக்கு விளங்கும். நாம் பிழையான முறையிலே வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்து சம்பாதித்து அக்கரப்பத்தி டவுனிலே ஒரு கடை வாங்கி, ரெண்டு கடை வாங்கி, மூணு கடை வாங்கி, ஊருக்குள்ளே இன்னும் இன்னும் வளவு வாங்கி எதிலே வாங்கியது? வட்டிக்கு வாங்கியது. ஒன்றை வட்டிக்கு வைப்பது வாங்கியது. இப்படி பிழையான முறையிலே இன்னும் சிலர் தனது அதிகாரத்தை வைத்து, அரசியல் அதிகாரமாக இருக்கலாம், அல்லது பண அதிகாரமாக இருக்கலாம், மற்றவருடைய வளவை அப்படியே பிடிப்பது, காணியை பிடிப்பது, சுரண்டுவது, யாராவது பிரச்சனைக்கு போனால் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை காசை கொடுத்து சொத்தை சேகரிப்பது. இப்படியே நீங்கள் அல்ஹாக்கு முத்த காசுர் போட்டி போட்டு சம்பாதிக்கிறீர்களே, இது உங்களுக்கு கபரு வரையும் வரும் வரையும் தான். உங்களுக்கு அந்த மன்ன அந்த அந்த சந்தர்ப்பம் வந்துவிட்டால் சொல்வீர்கள், நான் இப்போது எல்லாத்தையும் தர்மம் செய்ய போகிறேன், முழுதையும் தர்மம் செய்ய போகிறேன் என்பான். அவர் எப்படி தர்மம் செய்வார்? தர்மம் செய்வதற்கு அவர்கள் திருப்பி கொடுத்தா கூட அவருக்கு சொத்து இல்லை. நமது சமுதாயத்திலே எல்லாவற்றையும் எழுதி வைத்திருப்பார். நான் தர்மம் செய்துவிட்டு ஒரு நல்லவனாக ஆகின்றேன், என்னை கொஞ்சம் பிற்படுத்தி வைக்க மாட்டேயா என்பான். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, அதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்கிறான், நாங்கள் போட்டி போடுவதெல்லாம் இந்த உலகத்திலே ஒரு சொற்ப காலம்தான், இது கொஞ்ச காலம்தான். மன் கான யுரீது ஹர்ஸ துன்யா நூதிஹி மின்ஹா, இந்த உலகத்திலே யார் உலகத்தின் வேளாண்மையை தேடுகிறாரோ அவருக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம் என்கிறான். ஃபமாலஹு மின் ஆகிரத்தி மின் நசீப், மறுமையில் அவனுக்கு எந்த பங்குமே கிடையாது. ஒருவர் உலகத்திலே முயற்சி செய்கிறார், இன்னொருவர் அல்லாஹ்வுடைய வழியிலே கஷ்டப்படுகிறார், அல்லாஹ்வுடைய வழியிலே ஹராம் ஹலால் பார்த்து ஏழையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், செய்கின்ற தொழிலெல்லாம் கஷ்டமாக இருக்கிறது. அதற்குத்தான் அல்லாஹு தஆலா அவனுக்கு ஆறுதலாக இங்கே சொல்கிறான், யார் உலகத்தின் வேளாண்மையை நாடுகிறாரோ அவருக்கு கொடுத்து விடுவோம், அவருக்கு போகின்ற வழியிலெல்லாம் கை வைப்பதெல்லாம் காசாக வருகிறது. மறுமை நாளை அவருக்கு பங்கே கிடையாது, மறுமையிலே அவருக்கு பங்கே கிடையாது.
ومن كان يريد حرث الاخره نزيد له في حرثه. மறுமையின் வேளாமையை யாரு நாடுகிறாரோ அவருக்கு நாங்கள் அதிகப்படுத்தி கொடுப்போம். அது உலகத்திலே இங்கே இல்லை என்றாலும் மறுமை நாளையிலே அல்லாஹு தாலா காட்டுவான். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் மறுமையை பற்றி அடிக்கடி எங்களுக்கு சொல்கிறான். நாங்கள் ஓதுகிறோம் திருக்குர்ஆனிலே, சிந்தித்து பார்ப்பதில்லை. அல் காரிஆ, மல் காரிஆ, வமா அதுராக்க மல் காரிஆ. அல் காரிஆ, தட்டக்கூடியது. மல் காரிஆ, தட்டக்கூடியது என்றால் என்ன? வமா அதுராக்க மல் காரிஆ, அவ்வாறு தட்டக்கூடியது என்றால் என்ன என்று உனக்கு எது சொன்னது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மறுமை நாளை சொல்கிறான். அந்த நாள் மலைகள் பஞ்சு பஞ்சாக பறக்கின்ற நாள், சூரூதப்படுகின்ற அந்த நாள் மலைகள் பஞ்சு பஞ்சாக பறக்கும் அந்த நாள். அந்த நாளையில் فَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عَيْشَةٍ رَاضِيَةٍ وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُمُّهُ هَاوِيَةٌ. எவனுடைய தராசு கதித்து விட்டதோ அவன் சந்தோஷமான வாழ்க்கையில் இருப்பான். எவனுடைய தராசு கதிக்கின்றதோ அவன் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையில் இருப்பான். எவனுடைய தராசு கதிக்கவில்லையோ அவன் மிக மோசமான வாழ்க்கை. அவன் போகின்ற இடம் நரகலோகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன? தராசு கதிக்கிறது. ஆமாம், அல்லாஹு தஆலா அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்கள் ஒவ்வொருவருடைய செயலையும் அங்கே நிற்பான். இன்று எல்லாத்தையும் நிற்பதற்கு கருவிகள் வந்துவிட்டது. நான் இதோ கதைக்கின்றேனே, இந்த கதைக்கின்ற வாய்ஸை இன்றைக்கு நிறுத்தி இந்த நவீன காலத்திலே அதற்கு அளவு போடுகிறார்கள். நாம் பேப்பரில் எழுதுகிறோமே, அந்த பேப்பரில் மை எழுத்து, அது இத்தனை கேபி, இத்தனை பைட்டு, இத்தனை எம்பி என்று ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நிறுக்கிறதுக்கு வைத்திருக்கிறார்கள் அல்லவா? படைச்ச ரப்பு அங்கே நிறுக்கிறதுக்கு அவன் ஒன்றை வைத்திருக்கிறான். எதை நிறுப்பான்? நாம் சம்பாதித்தவைகளை நிற்பான். இந்த கைகளால் தேடிக்கொண்டதை நிற்பான். நாவினால் தேடிக்கொண்டதை நிற்பான். நாங்கள் ஓடி ஓடி சம்பாதித்த அனைத்தையும் அங்கே நிற்பான். கிதாப், அந்த நாளையிலே ஏடு வைக்கப்படும். எந்த ஏடு? நாம் செய்த அனைத்து ஏடும் வைப்படும். நாம் செய்கின்ற எத்தனை விடயங்களை எங்களுடைய கம்ப்யூட்டருடைய ஹார்ட் டிஸ்கில் இருந்து அழித்து விடலாம். எத்தனை விடயங்களை மாமிக்கும் மச்சானுக்கு தெரியாமல் மறைத்து விடலாம். அன்பு மனைவிக்கு தெரியாமல் மறைத்து விடலாம். எந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்து அழிந்தாலும் படைத்த ரப்பினுடைய மலக்குமார்களால் எழுதி அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்து அழிய மாட்டாது. அவனாக அழித்தால் தவிர அதை அல்லாஹ்வாக அழிக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரனே, எனவே எல்லாம் எழுதப்படுகிறது. மா யல்ஃபிழு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எந்த ஒரு சொல் அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை, மா யல்ஃபிழு மின் கவுலின், ஒரு சொல்லை அவன் சொன்னாலும் அங்கே ரகீப் அதீத் பதியக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் எழுதப்படுகிறது, ஒவ்வொரு வார்த்தை எழுதப்படுகிறது. இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. இன்ன ஸம்அ, இந்த செவியினால் நான் கேட்கின்ற விடயங்கள். இந்த விடிந்ததிலிருந்து எத்தனையோ விடயங்களை நாம் கேட்டிருப்போம். சிலருக்கு தெரியாமல் சிலதை கேட்டிருப்போம். இந்த காதினால் கேட்டு பாவங்களை கேட்டு ரசித்திருப்போம். அது கதையாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், ஹராமானவைகளாக இருக்கலாம். பசர், பார்வை. இந்த பார்வையால் நாங்கள் பார்க்கின்றதில் பெரும்பான்மையானது பாவம்.
எங்களுடைய சமுதாயத்திலே பாவங்கள் நிறைந்து வழிந்து ஓடுகிறது. பாவங்களுக்காகவே இன்று சோடினைகள் நிறைந்து காணப்படுகிறது. இந்த கண்ணினால் மனிதன் பாவம் செய்வதற்காகவே பெண்கள் அலங்கரித்து பாதையிலே நடக்கிறார்கள். ஒரு ஆண் தன்னை பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக அவள் அழகாக உடுத்து செல்கின்றாள். எதற்காக அவள் அதிகம் அதிகம் மாலைகளை வாங்கி கழுத்திலே சவடி சவடியாக போடுகின்றாள்? எதற்காக அழகான ஆடைகளை இறுக்கமாக உடுக்கின்றாள்? கடைசியாக மறைத்து உடுங்கள் என்று சொல்லப்பட்ட பின் மறைக்க வந்த ஆடைகள் மறைந்திருப்பதை காட்டக்கூடிய விதத்திலே அதைவிட மோசமாக வந்துவிட்டது. ஹபாயா என்ற பெயரிலே அவர்களுடைய உடம்பினுடைய கட்டமைப்பை எடுத்து காட்டக்கூடிய விதத்திலே ஒரு கருத்த பலூன் போன்று இருக்கிறது இவர்கள் உடுக்கின்ற அபாய். அந்த கருப்பு அது இறுகி இருக்கிற போது அது ஒரு பலூனை போன்று காட்சி அளிக்கிறது. எதற்காக இப்படி உடுக்கிறார்கள்? பாதையிலே வருகின்ற ஆண்கள் என்னை பார்க்கின்ற போது அழகாக இருக்க வேண்டும், ரசிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் உடுக்கிறார்கள். அதனால் வருகின்ற பாதையிலே வருகின்ற இந்த ஆடவன் பார்க்கிறான், கண்ணை கவருகிறது, அவன் கண் பார்வையை இழுக்கிறது. ஒரு பக்கம் அல்லாஹ்வினுடைய அச்சம், இன்னொரு பக்கம் ஆசை பொங்கி நிற்கிறது. இதை பார்ப்பதை விடுவதா அல்லது இறைவனுக்கு கட்டுப்படாமல் பார்த்து கொண்டே இருப்பதா? இதிலே ரெண்டு பேரும் பாவியாக ஆகிறார்கள். யார்? பார்க்கின்ற இவனும் பாவியாக ஆகிறான், காட்டின அவளும் பாவியாக ஆகிறான். இன் ஸம் அவல் பசர், பார்வை எத்தனை பாவங்களை சம்பாதிக்கிறது. நாங்கள் அதை சாதாரணமாக செய்து கொண்டே போகின்றோம். நாளாந்தம் உள்ளம், அல்லாஹ் சொல்கின்றான், உள்ளம் அதுகும் இவை அனைத்துமே கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடியதாக இருக்கிறது. நாம் பார்த்த மட்டிலே அதை வைத்து ஒரு கற்பனை பண்ணுகின்றோம். பார்த்தோம், கண்ணுக்கு தென்பட்டதும் பார்வையை திருப்பிக் கொண்டால் எனக்கு பாவம் இல்லை. வருகளால் ஒருத்தி அலங்கோலமாக கண்ணுக்கு தென்பட்டது, பார்வையை திருத்திக் கொண்டேன். அவளுடைய அந்த அலங்கோலத்தை என் மனதிலே நான் செலுத்தவில்லை, எனக்கு அப்போது பாவம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று லக்கல் ஊலா வ அலைக ஸானியா கமா கால் அலைஹி ஸலாம். அதாவது முதலாவது கண்ணுக்கு பட்டது அது உனக்கு அனுமதி, இரண்டாவதாக நீ பார்க்க போவதற்கல்லவா அது உனக்கு எதிராக வரக்கூடியது. அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தோடு சொல்கிறேன் அன்பிக்குரிய சகோலி. எனவே நாங்கள் என்ன அதற்கப்பால் ரசிக்கிறோம், பார்க்கிறோம், கற்பனை பண்ணுகிறோம். உள்ளம் பாவங்களை கற்பனை பண்ணினால் அது செக்சுவலாக இருந்தாலும் சரிதான், அல்லது வேறு விடயங்களில் இருந்தாலும் சரிதான். பாவங்களிலே ரெண்டு வகையான பாவம் உள்ளத்துக்கு இருக்கிறது. ஒன்று, அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தினால்தான் பாவம். உதாரணம், களவெடுத்தல். களவெடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், களவெடுக்கவில்லை, விட்டு விட்டேன். இப்போது அல்லாஹு தாலாவுக்கு பாவத்தை எழுத மாட்டான், அதை செய்தால்தான் பாவம். ஆனால் இன்னொரு பாவம் இருக்கிறது, அது உள்ளம் நினைப்பதே பாவம். அதிலே ஒன்றுதான் இது. ஒரு பெண்ணை பற்றி தானாக தனிமையில் இருந்து ஒருவன் கற்பனை பண்ணுகிறான், வேறொரு வகையிலே அவன் சிந்திக்கிறான், அதுவே பாவமாக இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன் ஸம் அவல் பசர் அவல் ஃபுஆத். நாங்கள் கேட்பது, நாங்கள் பார்ப்பது, எங்களுடைய உள்ளம் எண்ணுவது எல்லாமே காலி கணக்குக்கு ஆளாக்கப்படும். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபத்தரல் முஜ்ரிமீன் வவுதுஅல் கிதாப். அங்கே ஏடு வைக்கப்பட்டது, ஏடு கொண்டு வரப்படுகிறது, எங்களுடைய எல்லாமே அங்கே பதியப்பட்டிருக்கிறது. ரகசியம் பரகசியம் அனைத்துமே பதியப்பட்டிருக்கிறது. யாரிடம் மறைத்தோம்? மலக்கிடம் மறைக்கலாமா? அல்லாவிடம் மறைக்கலாமா? மறைக்க முடியாது. அவர்கள் 24 மணித்தியாலும் எங்களோடு இருந்து கொண்டு எழுதிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அல்லாவினுடைய கட்டளை எழுதுபவர்கள். நாங்கள் அதை ஓதுகின்றோம் குர்ஆனிலே.
அந்த வசனங்களை யோசிக்கிறோம். எழுதுவதற்கென்றே நிர்ணயிக்கப்பட்ட மலக்குமார்கள் எழுதிக்கொண்டே இருப்பார்கள். கிராமன் காத்திபூன், நீங்கள் செய்பவைகளை அவர்கள் அறிந்தவர்கள், செய்பவர்களை அவர்கள் அறிந்தவர்கள் எழுதுகிறார்கள். எல்லாமே எழுதப்பட்டு வந்து அங்கே வைக்கப்படுகிறது. இப்போது தராசி இறைவனுக்கு முன்னால் அவன்தான் ஜட்ஜ். இங்கே பெரும் பெரும் ஜட்ஜுகளாக இருந்தவர்கள் எல்லோரும், எல்லோருடைய ஏடுகளும் அங்கே அல்லாவின் முன்னால் வைக்கப்படுகிறது. அவன்தான் ஜட்ஜ், அவன்தான் அரசன், அவன்தான் தீர்ப்பு வழங்குபவன், அவன்தான் விசாரிப்பவன். இடையிலே யாருமே கிடையாது, இடையிலே யாருமே கிடையாது. லிமனில் முல்கிலோ லில்லாஹில் வாஹிதில் கஹார், அல்லாவே கேட்பான். உலகத்தை அல்லாஹு தஆலா அழித்து விட்டு அல்லாவே கேட்பான். இன்று யாருக்கப்பா ஆட்சி, யாருக்கு ஆட்சி இன்று என்று அவனே கேட்டுவிட்டு அவனே சொல்வான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், எல்லோரையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரே ஒரு அல்லாவிற்குத்தான். அந்த அல்லாஹ் எல்லாவற்றையும் அழித்திடுவான். எனவே அந்த நாளையில் அவன்தான் விசாரிப்பான். ஏடு வைக்கப்பட்டதா, நிறுக்கப்படுகிறது. அவனுடைய தராஸ், அதில் யாரும் நட்டு பசர் போட்டு ஸ்க்ரூ டிரைவர் போட்டு எந்த வகையிலையும் கைவேலை வைக்க முடியாத தராஸ் அதை ஒன்றை குறைத்திடவும் மாட்டாது, கொட்டிடவும் மாட்டாது. நியாயமான தராஸ். ஃபத்ரல் முஜ்ரிமீன முஷ்விகீஹ மிம்மா ஃபீ, அந்த நாளையில் பாவிகளை நீ காண்பாய், அவர்களுடைய ஏட்டிலே உள்ளவைகளை பார்த்து பயந்தவர்களாக நீ பாவிகளை காண்பாய். ஒயகூலூன், அவர்கள் கூறுவார்கள், என்ன சொல்வார்கள் பாவிகள், மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏடுக்கு நடந்தது என்ன, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, எந்த ஒரு சிறியதையும் எந்த ஒரு பெரியதையும் முழுதையும் இங்கே சேர்த்து வைத்திருக்கிறதே, எதையுமே விட்டு வைக்கவில்லையே, எல்லாமே வந்து விட்டதே, எல்லாமே வந்து விட்டதே என்று அவன் சொல்வான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்கின்ற போது என்ன சொல்லி செய்கிறோம்? சிலர் பெரும் பெரும் பிழையான வழியிலே பொருளீட்டுவார்கள், ஹராத்தை செய்வார்கள், அது மறுமையில் போய் பார்ப்போம், இங்க வந்தா வாழ வந்தா வாழ்ந்துட்டு போறது என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு ஹராம் இல்லை, ஹலால் இல்லை. மறுமையில நீ எதை போய் பார்க்க போகிறாய்? நீ செய்ததைத்தான் உனது ஏட்டிலே இறைவன் ஒன்று முடாமல் எழுதி வைத்திருப்பான். நீ மறந்திருப்பாய் நீ செய்த பாவத்தை. இங்கே நாம் 60 வயது 50 வயதிலே எத்தனையோ பேர் இருக்கிறோம். நாம் 60 வயது அடைந்ததிலிருந்து செய்த எத்தனையோ விடயங்கள் எங்களுக்கு மறந்து போய்விட்டது. நாங்கள் மறந்திருப்போம். சில பாவங்கள் கடும் பாவமாக இருந்திருக்கும், மறந்திருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களுக்கு அது மறந்திருக்காது, அல்லாஹ்வுடைய ஏட்டிலே அது மறைந்து போயிருக்காது. எல்லாமே அங்கே வந்திருக்கும். நாம் மறந்தாலும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். அன்புக்குரிய சகோதரே, அந்த நாள் எங்களை காத்திருக்கிறது. நாங்கள் அதற்காக தயாராக வேண்டும். எப்படி தயாராவது? நாங்கள் எழுதிவிட்டோம், எழுதியதைத்தான் பேப்பரிலே நாங்கள் கண்டுகொள்ளலாம். எங்களுடைய சொல் அது எழுதப்படுகிறது, எங்களுடைய செயல் அது எழுதப்படுகிறது, எங்களுடைய எண்ணங்கள் எழுதப்படுகிறது. நாங்கள் அதிகமானவர்கள் பாவம் செய்கின்ற போது பாவம் என்று அறிந்தே செய்கின்றோம், பாவம் என்று அறிந்தே செய்கின்றோம். ஒரு சில விடயங்களை பாவம் என்று தெரியாமல் செய்கின்றோம்.
நாம் இங்கே மனசுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டு காலத்தை ஓட்டுகின்றோம். ஆனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், பாவி அங்கே சொல்வான், என்ன சொல்வான், என்ன நடந்தது, எல்லா சிறுசு பெருசு அனைத்தையும் இந்த ஏடு சேர்த்து வைத்திருக்கிறது. லா யுகாதிரு ஸகீரத்தன் வல கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. அவன் பார்த்து விட்டு என்ன சொல்வான், அவனால் என்ன செய்ய முடியும், அந்த நாள் இருக்கிறது. ஆனால் தான் அல்லாஹு தஆலா திரும்ப 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 குர்ஆனிலே சொல்கின்றான், நீங்கள் மறுமையை பயந்து கொள்ளுங்கள், வைலுல் லில் முத்தஃபஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களே உங்களுக்கு நாசம்தான். இதோ நான் பேசுவது இந்த பசாரிலே நியாயமான முறையில் வியாபாரம் செய்பவர்கள் எத்தனை பேர், அளவு நிறுவையிலே கூட்டி குறைக்காமல் ஏமாற்றாமல் வியாபாரம் செய்பவர்கள் எத்தனை பேர். அல்லாஹ் சொல்கிறான், வைலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன் நாஸ் யஸ்தௌஃபூன். அவர்கள் தங்களுக்காக நிறுத்தெடுத்தால் நிறைவாக சரியாக நிற்கிறார்கள். அவர்கள் மற்றவருக்கு அளந்து கொடுத்தால் அல்லது நிறுத்து கொடுத்தால் அதிலே அநியாயம் செய்து விடுகிறார்கள். அல்லாஹ் அடுத்து என்ன கேட்கிறான் தெரியுமா அன்புக்குரிய சகோதரர்களே, அதுதான் கடுமையான ஒரு கேள்வி. இவர்கள் எண்ணிக்கொண்டார்களா, அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா, மிக பிரமாண்டமான நாள் ஒன்றுக்கு எழுப்பப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா, அனைத்து மக்களும் இந்த அகிலத்தாரினுடைய இரட்சகனுக்கு முன்னால் எழும்பக்கூடிய நாள், அந்த நாளை பற்றி எண்ணாமல் இருக்கிறார்களா? உலகத்திலே ஆண்டிடுவோம், அனுபவித்திடுவோம், சம்பாதித்திடுவோம், வீடுகளை கட்டிடுவோம், மாட மாளிகை எழுப்பிடுவோம், காணியை வாங்கிடுவோம், அதே மாதிரி எங்களுடைய சொத்துக்களை அதிகரித்துக் கொள்வோம், மற்றவருடைய சொத்திலே கை வைத்து நாங்கள் பெரியாளாகி விடுவோம் என்று செய்கிறார்களே, இவரிடம் அல்லாஹ் கேட்கிறான். இன்று அதிகமானவர்கள் உம்ராவிற்கு போகிறார்கள், அதிகமானவர்கள் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள், பணம் எவ்வழியில் வந்தது என்ற வரையறையே கிடையாது. சம்பாதித்த சம்பாதிப்பை எடுத்தால் அதில் பெரும்பகுதி பிழையான முறை. இவர்கள் எல்லோரையும் பார்த்துதான் அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களா? நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். கல்லா இன்ன கிதாபல் புஜ்ஜாரி லஃபீ சிஜ்ஜீன், இந்த பாவிகளுடைய ஏடு அங்கே சிஜ்ஜிலே இருக்கிறது. வமா அத்ராக்கா மா சிஜ்ஜீன், சிஜ்ஜீன் என்றால் என்ன, கிதாபும் மர்கூம், வரையப்பட்ட ஒரு ஏடு. வயலு யௌமை இதில் நில் முகதிபி, இந்த மறுமையை பொய்ப்பித்திருக்கிறார்களே அவர்களுக்கு அந்த நாளையில் நாசம்தான். அல்லதீன யுகதிபு நபி யௌமித்தீன் வமா யுகதிபு பிஹி இல்லா குல்லு முஅதின் அஸீம். மறுமையை பற்றிய நம்பிக்கை வருவதற்காக எச்சரிக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நாளையில் இந்த அடியான் செய்த பாவங்களின் காரணமாக, இவன் அடியான் செய்த பாவங்களின் காரணமாக அவன் இறைவனுடைய அருளை விட்டு வீசப்படுவான். அதற்கு முந்தி உலகத்திலே கரல் படிந்து விட்டது உள்ளத்திலே,
கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். பாவம் செய்ய 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 உள்ளங்களிலே அவர்கள் செய்கின்ற பாவங்கள் கரளாக படுகின்றது, கரளாக படுகின்றது. மறுமை நாளையிலே நாம் என் ரப்பை பார்க்க வேண்டும் அல்லவா? பார்க்க ஆசைப்படுகிறீர்களா? உங்கள் ரப்பை உங்கள் கண்களால் பார்க்க ஆசைப்படுகிறீர்களா? ஆம், அது முடியும். எப்போது? சொர்க்கத்திலே அவனுடைய அருளுக்குரியவர்களாக நாங்கள் ஆகி அவன் முன்னே போகின்ற போது அந்த ரப்பு எங்களுக்கு முன்னுக்கு தஜல்லியாகுவான். மர்மையிலே ஒரு அடியான் அடைகின்ற ஆகப்பெரிய இன்பம் ஹோரலீனில் இருந்து அடைகின்ற இன்பம் அல்ல, பெண் இன்பம் அல்ல. சுவனத்து நாங்கள் அனுபவித்து புசித்து இருப்பது அல்ல, தங்கத்தினாலான சொர்க்கம் அந்த சொர்க்க மாளிகையிலே நாங்கள் பஞ்சனை மெத்தைகளிலே படுப்பது அல்ல. அல்லாஹ் அங்கே வாகனத்தை தருவான். இங்கே நமது ஊரில் யாராவது பென்ஸ் கார் ஓடினால் எப்படி இருக்கும்? அவருக்கு ரோட்டில் பென்ஸ் காரில் போகக்கையே ஒரு குழு குழுப்பு இருக்கும். இன்னும் ஒத்தரும் பென்ஸ் காரை காணல, ஏதோ ஒன்று ரெண்டு பிஎம்டபிள்யூ வந்திருக்கு. யாராவது கொஞ்சம் விலையில கூட வந்தால் எங்க வட்டி ஓடி கீடி எல்லாம் வச்சு அது வட்டி ஹராத்துக்குள்ளால வந்திருக்கு. ஹலாலான முறையில் சம்பாதித்து வாங்குறவர் ரொம்ப குறையும். ஏ, அதுல ஒரு ப்ரௌட். சொர்க்கலோகத்தில் அல்லாஹ் வாகனத்தை வைத்திருக்கிறான். அந்த வாகனம் எப்படி? அதிலே நாம் ஏறி உட்கார்ந்தால் அதனுடைய பார்வை எட்டுகின்ற தூரத்திற்கு அதனுடைய அடுத்த வெட்டி இருக்கும். அதன் பார்வை போகின்ற தூரம் அடுத்த கணம் அங்கே. அந்த அளவிற்கு விஞ்ஞானம் ஒரு காலமும் போக மாட்டாது. ஏனென்றால் சொர்க்கத்தில் அல்லாஹ் காட்டப் போவதை இந்த உலகத்திலே மனிதன் அனுபவிக்க முடியாது. சொர்க்கம் என்றால் அதுதான். லா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் முன்னேற்றத்திற்கு சென்றாலும் செவ்வாயில் அவர்கள் போய் குடியிருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கும் செவ்வாயில் உள்ள மக்களுக்கும் அல்லது சனிக்கிரகத்திற்கு போனாலும் அவர்கள் ராக்கெட் ராக்கெட்டாக மாறி பறந்து திரிந்தாலும் இது எல்லாத்தையும் மிஞ்சியதுதான் சொர்க்கலோக இன்பம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், லா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும். எந்த ஆத்மாவும் சொர்க்கவாதிகளுக்கு மறைத்து வைக்கப்பட்டுள்ள அந்த இன்பத்தை அறிய மாட்டார்கள். அது அவ்வளவு பெரிய இன்பமாக இருக்கும். குல்லமா ருஜுகு மின் சமரத்தின், ஒரு பழத்திலிருந்து அவர்கள் கொடுக்கப்பட்டால் அதே இடத்திலிருந்து திருப்பி ஒரு பழம் கொடுக்கப்படுகின்ற போது அது வேறு டேஸ்டாக இருக்கும். قالوا هذا الذي رزقنا من قبل واوتوا به متشابها. இதுதானே நாம் முந்தியும் தின்றோம், ஆனால் டேஸ்ட் வித்தியாசமே. அன்பிக்குரிய சகோதரி, சூரலோகத்து இன்பத்தின் அருகாமையால் கூட யாரும் போக இயலாது. இந்த உலகத்திலே எவ்வளவுதான் ஆண்டு அனுபவித்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் தாய்க்குலமே, நீங்கள் இன்று அழகான நகை போடுவதற்காக அழகான ஆடைகளுக்காக எவ்வளவு மெனக்கிறீர்கள்? இதோ பெருநாள் வரப்போகிறது, பெருநாளையில் ஒரு நல்லதொரு ஆடை உடுக்க வேண்டும் என்பதற்கு நீ எத்தனை கடை ஏறுவாய்? உன் கணவரை எத்தனை கடைக்கு ஏற்றுவாய் இறக்குவாய்? அக்கறை பற்றில் இருப்பது காணாதென்று கல்முனைக்கு போவாய். சிலர் கல்முனைக்கு போய் அதற்கப்பால் கொழும்புக்கும் போவார்கள். ஏன்? யாரும் போடாதது போட வேண்டும் என்பதற்காக. நீ எவ்வளவுதான் வாங்கி உடுத்தாலும் சுவரத்திலே அல்லாஹ் உனக்கு தரக்கூடிய உன் தலையிலே போடுகின்ற மொக்காடு, சொல்வதென்றால் சோல், அதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது சுவரத்து பெண் அணியக்கூடிய சோல் மொக்காடு,
கைரும் மின துன்யா வமா ஃபீஹா சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர். இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்த ஒன்றாக இருக்கும். இந்த உலகத்தில் எத்தனை மாணிக்கம், எத்தனை வைரூரியம், எத்தனை கோமேதகம், எத்தனை புஷ்பராகம், எத்தனை நீலக்கல், எத்தனை சோப்புக்கள், எத்தனை முத்துகள். மனிதனால் இந்த உலகத்தின் பெருமதியை கவுண்ட் பண்ணுவதற்கு கல்குலேட்டர் கிடையாது. ஏன் இந்த உலகத்திலே பூமிக்குள்ளே மறைந்திருக்கின்றதின் அளவு தெரியாது. தங்க மலையை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான், தங்க மலை. இப்போது தங்க துகள்களை எடுத்து 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 அதை தங்க கட்டியாக ஆக்கி மசாருக்கு வருகிறது. எத்தனை தங்க மலை இருக்கிறது. இந்த அனைத்தையும் கொடுத்தாலும் சுவனத்து பெண் அணுகின்ற ஒரு மொக்காட்டு துண்டு அதுக்கு ஈக்குவல் ஆகாது. அது எவ்வளவு பெருமாதியாக இருக்கும். இதை படைத்தவன் யார்? இந்த உலகத்திலே நாம் காணுகின்ற அனைத்து அழகுகளும், அழகுகள் அனைத்தும், அலங்காரங்கள் அனைத்தும், கவர்ச்சிகள் அனைத்தும் அல்லாஹ் ஆகு என்ற ஒரு வார்த்தையில் படைத்தான். ஆகு என்ற ஒரு வார்த்தையில் படைத்தான். இதை அனுபவிப்பதற்காக நாங்கள் எவ்வளவோ பாட்டு பாடுகிறோம். அந்த அல்லாவிற்கு உனக்கு நீ சுவனவாதியானதற்காக உலகத்திலே உன் ஆசையை கட்டுப்படுத்தி ஹராமான வழியிலே நீ சொத்துக்களை தேடாமல் அல்லாவுக்கு பயந்து அடக்கி உன் பேராசையை நசுக்கி படைத்த ரப்பின் அன்பே லட்சியம் என்று நீ வாழ்ந்ததால் அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்தினுடைய அனைத்து இன்பங்களையும் சேர்த்து ஒரு முக்காடிலே தருகின்றான் தாயே. ஆனால் அந்த முக்காடு இருக்கிறதே, இந்த உலகத்தை விட சிறந்ததுதான். இது எல்லாவற்றையும் விட பெரிய இன்பம் என்ன தெரியுமா? உன் ரப்பை நீ காண்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் பூர்ண பௌர்ணமி உடைய நாளையிலே நீங்கள் அந்த சந்திரனை காண்பதிலே சந்தேகப்படுவீர்களா என்று கேட்டார்கள் சஹாபாக்களிடம். தெளிவாக பௌர்ணமி சந்திரன் பூரணமாக இருக்க, வானம் வெட்ட வெளிச்சமாக இருக்க, மேகம் எதுவுமே இல்லாமல் இருக்கின்ற போது இந்த சந்திரனை பார்ப்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? இல்லை. இதே மாதிரி உங்களுடைய ரப்பை நீங்கள் காண்பீர்கள் என்றார்கள். அந்த ரப்பை காண்பதுதான் ஆகப்பெரிய இன்பம். சுவர லோகத்திலே காண்கின்ற இன்பத்தில் ஆகப்பெரிய இன்பம் எம்மை படைத்த இறைவனை நாம் காண்பது. அவனை விட அழகானது இல்லை. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்குமே இதுவரை கொடுக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், அடிக்கடி அடிக்கடி அல்லாஹ்விடம் நேரடியாக அவர் பேசுவராக இருந்தார் அல்லவா, அதனால் அவர் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்க 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 அவருக்கு படைத்தவனை காண வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஆனால் அல்லாஹ்விடம் கேட்டார், யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், லந்தராணி, என்னை உன்னால் பார்க்க முடியாது என்றான். என்னை உன்னால் பார்க்க முடியாது என்றான். அவர் பார்க்க வேண்டும் என்று அடம் பிடித்தார். குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் பார்க்க இயலா என்றான். இந்த உலகத்தில் யாராலும் பார்க்க இயலாது. அவர் அடம் பிடித்ததால் அல்லாஹு தஆலா அதோ மலையை பார் என்றான். மலையை பார்த்ததுதான் தாமதம். ஃபஜாலஹு தக்கா, மலை சிதறுகிறது தூள் தூளாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அடித்து விழுந்து விட்டார். அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் படைத்த படைப்பிலேயே மகா சிறந்தவர். அவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள்,
ஹல் ரைத ரப்பக், உங்களுடைய ரப்பை நீங்கள் கண்டீர்களா என்று கேட்டார்கள். ஏழு வானம் கடந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போனார்கள் அல்லவா. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அவர்களை அழைத்து சென்றான் அல்லவா. சிறுதரத்துல் முந்தஹா வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து சென்று அவர் நின்று கொண்டார். அதற்கப்பால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகின்றார்கள். அதற்கு பின் தன் ரப்பை பார்த்தார்களா? அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நூறுன் அலா நூர் அன்னா அரா, ஒளிக்கு மேல் ஒளியே, ஒளிக்கு மேல் ஒளியே எப்படி பார்ப்பேன்? படைத்த ரப்பு தனக்கு முன் ஒளியிலான திரைகளை ஏற்படுத்தி கொண்டான். அவனை காண்கின்ற பாக்கியம் மறுமையிலே நமக்கு கிடைக்க வேண்டுமா? எல்லோருமா செயற்படுகின்றோம். நாங்கள் என்னதான் வட்டிக்கு மேல் வட்டி கொடுத்தாலும், ஊரிலே செய்யாத அட்டூழியங்களை செய்தாலும், மற்றவரின் சொத்துக்களை உறுதிகள் முடித்து கொடுத்து முடித்து எடுத்து அரசு அதிகாரிகளாக இருந்து சுரண்டினாலும், அரசியல்வாதிகளாக இருந்து மக்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களில் திருவிளையாடல்கள் நடத்தி நாங்கள் காணி காணியாக ஏக்கர் ஏக்கராக ஆங்காங்கே ஒவ்வொரு ஊர்களிலே கண்ணுக்கு தெரியாமல் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை வாங்கி போட்டாலும் படைத்தரப்பை சொர்க்கத்தில் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் கேட்கிறான், இவரெல்லாம் செய்வர்களை பத்தி தான் அல்லாஹ் கேட்கிறான், மர்மையிலே எழுப்பப்படுவார்கள் என்பதை பற்றி நம்பிக்கையற்றிருக்கிறார்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் பின்னால் அப்படியே சொல்லிக் கொண்டு வந்து இவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கரல் பிடித்து விட்டது, செய்துவிட்ட பாவங்களால் கரல். ஆனால் ஈமானை பற்றிய பேச்சு படுகுதல்ல, பாவங்களிலிருந்து விலகுவதற்கான மனப்பயம் பெறுகுதல்ல. நரகத்தை பற்றி சொல்லப்படுகிறது, அது காதுக்கு வந்தால் அடுத்த காதால் போகிறது, உள்ளத்திலே இறங்குதல்ல. இப்படியான நிலையிலே கரல்களோடு நாங்கள் மரணித்தால் என்ன நடக்கும்? கல்லா இன்னஹும் அர்ரப்பிஹிம் யௌமஇதில் மஹ்ஜூபூன் ثم இன்னஹும் லஸாலுல் ஜஹீம் ثم يقال ஹாதா அல்லதீ குந்தும் பிஹி துக்கذிபூ. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் தங்களுடைய ரப்பை விட்டும் திரையிடப்படுவார்கள். அன்பிக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ரப்பை காண்பதை விட்டு நாங்கள் திரையிடப்பட்டால் அதற்கு பின் அந்த திரையை யாருமே நீக்க இயலாது. அவர்கள் செய்த பாவங்களினால் உள்ளம் கரல் பிடித்து அதனால் மறுமையில் தங்கள் ரப்பை காண முடியாமல் அவர்களுக்கு திரையிடப்படும். பின்னர் அவர்கள் சும்மா இன்னஹும் லஸாலுல் ஜஹீம், பின்னர் அவர்கள் நரகம் சென்றடைவார்கள். அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். ஆசைப்படவில்லையா? என் ரப்பு என்னை மன்னிக்க வேண்டும், என் பாவங்களை மன்னிக்க வேண்டும். மர்மை நாளையிலே அல்லாஹ் அவனது அருளுக்குள்பட்டவர்களாக எங்களை ஆக்க வேண்டும். அதற்கு தகுதியுடையவர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் இருந்து பிரிய வேண்டும். அப்படி என்றால் எங்களுடைய உள்ளத்தில் உள்ள கரல்களை நீக்கிவிட வேண்டும் மரணிப்பதற்கு முன். அதற்காக நாங்கள் பாவங்கள் இன்று தௌபா செய்ய வேண்டும், செய்துவிட்ட பாவங்கள் இன்று தௌபா செய்ய வேண்டும். இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். பாவம் என்றால் விபச்சாரம் மட்டும்தான் பாவம் அல்ல, எத்தனையோ பாவங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்.
நாம் செய்யக்கூடிய பெரும்பாவங்களின் லிஸ்டை இன்ஷா அல்லாஹ் ஒரு மௌலவி பேசுவார். எனவே சகோதரர்களே, அவ்வாறான பாவங்கள் நீக்கப்பட்ட உள தூய்மையுடையவர்களாக நாங்கள் இறைவனிடம் சென்றால்தான் அவனை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். எங்களுடைய மனைவி அழகாக இருக்கலாம், அவளுக்காக நாம் 1000 பாவத்தை செய்கிறோம். எங்களுக்கு பட்டம் பதவி தேவை என்பதற்காக 1000 பாவத்தை செய்கிறோம். ஊரிலே கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதற்காக பாவத்தை செய்கிறோம். இதையெல்லாம் செய்யக்கூடிய நாங்கள் மறுமையிலே என் ரப்பி தரிசனத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஏன் நாங்கள் பாவத்திலிருந்து ஒதுங்கக்கூடாது? அது ஒரு நாளா, ரெண்டு நாளா, ஒரு 1000 படம், 2000 படமா, எத்தனை ஆயிரம் 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 படங்கள்? அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே எங்கள் ரப்பின் தரிசனத்தை நாங்கள் காலையிலும் மாலையிலும் பெற வேண்டும். அந்த பாக்கியம் வேணும் என்றால் அடிக்கடி 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 நாங்கள் இந்நேரமும் பாவிகளாக இருப்பதால் அல்லாவிடம் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடியா என்று பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு ஒரு சபையில் இருந்தால் 70 முறை அல்லது 100 விடுத்தம் தௌபா செய்வார்கள். நாங்கள் எண்ணுவோம், நபிகளாருடைய வாயினாலேயே பாவ மன்னிப்பு வரும். அன்பிற்குரிய சகோதரி, உலகம் தேவை, மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக தேவை. உலகம் என்பது மறுமைக்கு வெற்றிக்கு காரணமாக அமைய வேண்டுமே தவிர நரகலோகம் செல்வதற்கு காரணமாக அமையக்கூடாது. யார் வரம்பு மீறி உலகத்தையே தேர்ந்தெடுத்தாரோ அவர் செல்லுமிடம் நிச்சயம் நரகலோகம். என்ன வரம்பு மீறுவதென்றால், உலகத்தினுடைய ஆதாயங்களை அடைய வேண்டும் என்பதற்காக ஹராம் ஹலால் பேணாமல் உலக வாழ்க்கைக்கேற்பவே வாழ்ந்து கொண்டு போவது. இன்று அதைத்தான் பார்க்கிறோம். வியாபாரமா, கொடுக்கல் வாங்கலா, கல்யாணமா, எல்லாமே அப்படி. அல்லாவை பற்றி கதைத்தால் நம்மளை பைத்தியகாரனுங்கான். இவரும் அவரும் மார்க்கமும் பேசுகிறார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், யார் மறுமையிலே அல்லாஹ்வின் முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயந்து தன் ஆசையை கட்டுப்படுத்திக் கொண்டாரோ நிச்சயம் அவருக்குரிய இடம் சொர்க்கலோகம். இது ரப்பினுடைய வார்த்தை. அல்லாவை விட உண்மை பேசுகின்றவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரி, நாளை நீங்கள் ஹராத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ண நினைத்திருப்பீர்கள். பொருளாதார கஷ்டத்தினால் பேங்கிலே வட்டிக்கு கடன் வாங்க நினைத்திருப்பீர்கள். அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். வறுமை நாள் உனக்கு காத்திருக்கிறது. உன் ரப்பை நீ தரிசிக்க வேண்டும் என்பதை மனதில் நினைவு வைத்துக் கொள். பாவ கரைகளினால் உன் உள்ளத்தில் கரல்களை நிரப்பாதே. கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா வகத் கஹாப மன் தஸ்ஸஹா. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவன் அவன் வெற்றி பெற்று விட்டான், அதை அசிங்கப்படுத்தியவன் நஷ்டவாளியாகிவிட்டான். உள்ள பரிசுத்தம் பாவங்களிலிருந்து நாம் விட்டோவாவது. சிலர் சொல்வார்கள், எல்லா பாவத்தையும் செய்வது, எல்லா பாவத்தையும் செய்வது. அவரிடம் மார்க்கம் கதைத்தால் சொல்வார்கள், எங்களோட உள்ளம் தூய்மை என்பார்கள். விசாரம் செய்வார்கள், வட்டிக்கு வாங்குவார்கள், சீதனம் வாங்குவார்கள், எல்லாம் செய்வார்கள், உள்ளம் தூய்மை என்பார்கள். இவர்கள் சைத்தானின் கூட்டாளிகள். அல்லாஹ் சொல்கிறான், இவன் செய்கின்ற பாவத்தின் காரணமாக உள்ளம் கரல் பிடித்து விடுகிறது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான். இவன் அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுகின்றான். மன தூய்மை என்பது பாவங்களிலிருந்து பரிசுத்தமாகாமல் ஒரு நாளும் ஏற்படாது. எனவே அல்லாஹு தால இந்த ரமலானிலே இறையச்சமுள்ள உண்மையான புனிதமான உள்ளத்தை கொண்ட நல்ல அடியார்களாக நாங்கள் மாறுவதற்கு நல்லருள் பாலிப்பானாக. வாஹிர் தவானா, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில்.